எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா, முட்டை மசாலா தாங்க. கிரேவி மாதிரி ஒரு செமி கிரேவியாகவும் இருக்கும், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும், அதே சைடிஷாக வச்சுக்கிற மாதிரியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸாக தங்கியிருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களே குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா, இந்த மாதிரி முட்டையை வேக வச்சுட்டு டக்குன்னு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு அந்த கிரேவியை வச்சு போட்டு சாப்பிட்டுட்டு முட்டையை சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களேருந்து. நம்ம வீட்டில் நிறைய ஹெவி ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி இந்த மசாலாவும் வந்து நம்ம வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய மசாலா மாதிரி தான், மிளகு சீரகம் மல்லித்தூள் இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா பேச்சுலர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி தானே கடையில் தானே வாங்கி வச்சுப்பாங்க, அதனால் அவங்களுக்கு எப்படி ஈஸியாக செய்ய முறையில் மசாலா கிடைக்குமோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அவிச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை போட்டுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம், எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி கவுத்துன மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக தூள் உப்பு. முட்டை வந்து ஒரு சைடாக வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நம்ம வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். மெதுவாக நம்ம முட்டையை இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு வந்து நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை ஃபயரில் வைக்கல, நான் மீடியமான நெருப்பு தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுப்பை நம்ம வந்து சிம் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு முட்டையை எடுத்துடலாம். நம்ம எல்லா முட்டையும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது போல் நம்ம எல்லா முட்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இந்த எண்ணெயிலே நம்ம பொடிசாக ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட சின்ன மிக்சி கப்பு தான், நான் ஸ்மாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரெண்டு கருவேப்பிலை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் எண்ணெயில், இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு எண்ணெய் தேவைப்படும், அதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன். நான் வந்து காஷ்மீர் சில்லியும் சாதா சில்லியும் நான் சேர்த்து அரைச்சதுனால அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகா, நீங்கள் சாதா மிளகாய் சேர்க்குறதா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துங்க, காரம் வந்து ஜாஸ்தியாகிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கால் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு கால் ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வடை போகணும்ல, மசாலா வடை, பச்சை வடை ஆனால் மசாலா பிடிச்சிரும் இல்லையா, அதனால. இப்ப தனியாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன், மல்லித்தூள், இப்ப வந்து மசாலால உப்பு சரி பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு, உப்பு கம்மியாவும் இல்லை ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அடுப்ப வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதில் ஒரு பச்சை மிளகாய் நிப்பாட்டி வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அஞ்சு முட்டையில் ஒரு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரேவியும், நீங்கள் இந்த முட்டை தொக்கும், நீங்கள் முட்டையும் செஞ்சீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா இந்த அளவுக்கு கிரேவி இருக்கும் போது நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. நம்ம ஒரு ஒரு முட்டையை எடுத்து நம்ம இந்த மாதிரி கவுத்தி போட்ட மாதிரி போடணும், அப்போ தான் அது உள்ள நல்லா மசாலா ஏறி நல்லா இருக்கும். முட்டையை திருப்பி போடாதீங்க, இப்படியே இந்த மசாலாவை எடுத்து அது மேலே போடுங்க.
இது போல் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மசாலா முட்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்போவுமே நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் கம்மியாலாம் இருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்க, குழம்பு செய்ய முடியலன்னா இந்த மாதிரி ஒரே முட்டையில் அந்த கிரேவியும் சைடு டிஷ்ஷாக அந்த முட்டையும் நம்ம வச்சு சாப்பிட்டலாம். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் இன்னொரு நிப்பாட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி அந்த பச்சை பச்சை மிளகாவை கடக்கும் போது அதை கடித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே அந்த சிம்மிலேயே இருந்தால் அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் எண்ணெய் பிரியறதுக்காக. பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் இல்லையா, அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அருமையான டேஸ்டியான பேச்சுலர்ஸ்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து நம்ம வரைக்குமே ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு சூப்பராக செஞ்சு சாப்பிடக்கூடிய 2-in-1 முட்டை மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.